ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பயிரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் ரிவ்யூவே பண்ணதில்லை, ஸோ எனக்கு டெக்னிக்கல் சைடை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த படத்தை எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலாம். ஆனால் எப்பயாவது தான் படத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவேன். இந்த வாரம் படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எந்த படமே சொல்லிக்கிற மாதிரி வரல. அப்போ தான் ப்ளூ செட்டை மாறனோட ரிவ்யூவை கேட்டேன். பயிரின்ற படம் நல்லா இருக்குன்னாரு. என்னது இவர் வாயிலேருந்து நல்லா இருக்குன்னு வருது? சரியில்லையே. ஒரு வேளை காசு வாங்கிட்டு வரோம்னு நினச்சி போய் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. ஒர்த் டு வாட்ச், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற பதட்டத்திலே நம்மளை வச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் லைட்டாக லேக் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புறா பந்தயத்தை கொண்டு போவாங்க, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் லவ் ட்ராக் கொண்டு வருவாங்க. எதுக்கு அதை கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அதுக்கும் இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மேபி செகண்ட் பார்ட்டில் இந்த லவ் ஸ்டோரிக்கு முக்கியமான ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீட் வைக்கும் போது அந்த லவ் ஸ்டோரியும் லைட்டாக தெளிச்சு விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். படத்தில் முக்கியமான நல்ல விஷயம் படத்தில் பாட்டு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை எல்லாத்தையுமே புதுமுகங்களாக வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு தைரியமாக பிரித்து எடுத்துட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எப்போதுமே ஃபஸ்ட் பார்ட் சக்ஸஸ் ஆனால் தான் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. ஆனால் ப்ரொடியூஸோட தைரியத்தில் இந்த கதை மேலே இருக்க நம்பிக்கையில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு பிரித்து எடுத்து எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா எல்லாரும் சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இது மாதிரி நல்ல படங்களையும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேட்டரில் 20 பேர் கூட படத்தை பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ காலியாக இருந்தது தேட்டர். ஆனால் ஒருத்தர் பைக் ஸ்டாண்டில் சொன்னார், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு எந்த கூட்டமே வந்து தொலைய மாட்டேங்குதுன்னு. அதை வச்சு தான் எனக்கும் தோணுச்சு என் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குன்னு. ஏன்னா படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். டேரக்டாக கதைக்குள்ளார போவோம். படமே கன்னியாகுமரியில் தான் நடக்குது. ஹீரோவுக்கு புராணம் ரொம்ப பிடிக்கும். ஹீரோட அம்மாவுக்கு புராணம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா புராணவால் அந்த ஊரில் சாதிச்சவங்கன்னு யாருமே கிடையாது. அம்மா அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நாய் ஊதாரித்தனமாக சுற்றி ஃப்ரெண்டோட சுற்றி புறா பந்தயம் சுற்றி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி தான் கேரக்டர்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதில் ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டியிருப்பாங்க. அவன் இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், இவன் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும், அவங்க ஊரில் பெரிய மனுஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அவனும் இளவயசு தான். ரொம்பவே சூப்பரான கேரக்டர். எனக்கு பிடிச்சதுலேயே அங்கே ரெண்டு கேரக்டராக ரொம்ப மெச்சூரான கேரக்டர். ஒன்று அவங்க அம்மா படிப்படின்னுவாங்க, படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னுவாங்க. இன்னொன்று அந்த ஆள் எல்லா இளவயசு பையங்களும் துடிக்குவானுங்க வெட்டணும் குத்தணும்ட்டு. ஆனால் இவர் மட்டும்தான் மெச்சூராக பேசுவார், லைஃப்னா இதுதான் இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு. நல்ல வேலை எல்லா படம் மாதிரி இவரை துரோகியாக காட்டல, நல்லவனாக தான் காட்டியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த பெரிய மனுஷன் ஊர் ஃபுல்லாக புறா பந்தயம் நடத்துவார். அதில் ஹீரோவும் கலந்துப்பான், வில்லனும் கலந்துப்பான். இல்லை 10 கொலை 20 கொலை பண்ணியிருப்பான். அதனால் சுற்றி இருக்கவங்களாம் பயந்துக்கிட்டு, ரெஃப்ரியெல்லாம் பயந்துக்கிட்டு வில்லனுக்கு சார்பாகவே பந்தயத்தை நடத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ போய் பிரச்சனை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது தான் படமே. படம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். எவன் எவனை வெட்டுவான்ற பதட்டமான நிலையில் ஆடியன்ஸ் வச்சிருப்பாங்க. கடைசியாக ஏதோ ஒன்று செகண்ட் பார்ட்டில் சொல்ல போகிறோன்ற ட்விஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. தயவு செய்து படத்தை போய் பாருங்கள். இந்த மாதிரி படத்தை நம்ம பார்க்கலன்னா யார் போய் பார்ப்பான்? காசு கொடுத்ததுக்கு ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் புறா பந்தயத்தை எப்படி நடத்தணும், எப்படி நடத்துகிறாங்க, புறா வழக்கத்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு முதக்கொண்டும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. மாரி படத்தில் காட்டின போதில் புறா பந்தயமே நடக்காது. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு. ஆனால் எனக்கு படத்தில் ஒன்றும் புரியலை. எதுக்காக நாமத்தை போட்டு விட்டீங்க? என்ன பேச வரீங்க கதையில? இன்டைரக்டாக ஜாதியை பற்றி பேச வரீங்களா, இல்லை மதத்தை பற்றி பேச வரீங்களா? அந்த நாமத்தை எடுத்திருந்தாலும் கதை போயிருக்கு. சரி, இதெல்லாம் பாலிடிக்ஸா என்ன கருமோன்னு புரியலை. படத்தை போய் பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. தேங்க்யூ.